ஒவ்வொரு பர்ச்சேசருக்கும் நிச்சய பரிசு. ஃபேண்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன் பள்ளிக்கரணை மற்றும் ரங்கநாதன் தெரு டி நகர். 18 ஆண்டுகளாக காங்கிரஸ் கட்சியில் இருந்தாலும் தனக்கு மாநிலங்களவை பதவிக்கு வாய்ப்பு வழங்கப்படாதது ஏன் என ட்விட்டரில் பகிரங்கமாக கேள்வி எழுப்பியுள்ளார் நக்மா. இந்தியா முழுவதும் 15 மாநிலங்களில் உள்ள 57 மாநிலங்களவை எம்பிக்களின் பதவிகளுக்கான தேர்தல் நடைபெறவுள்ளது. இதற்கான தேர்தல் வரும் June 10 நடைபெறவுள்ளது. இந்நிலையில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்களின் பட்டியலை நேற்று அறிவித்தது. அதில் நடிகையும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவருமான நக்மாவின் பெயர் இடம்பெறவில்லை. இந்த முறை நக்மாவுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர் ஒதுக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் தனக்கு மாநிலங்களவை வாய்ப்பு வழங்கப்படாதது ஏன் என ட்விட்டரில் பகிரங்கமாக கேள்வி எழுப்பியுள்ளார் நக்மா. தனது அதிருப்தியை ட்விட்டரில் தெரிவித்துள்ள நக்மா 2004 காங்கிரஸ் கட்சியில் சேரும்போது தனக்கு மாநிலங்களவை எம்பி பதவி கொடுக்கப்படும் என சோனியா காந்தி உறுதியளித்தார். மகாராஷ்டிராவிலிருந்து தற்போது வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ள இம்ரானை விட தான் எந்த விதத்தில் தகுதி குறைந்தவளாக இருக்கிறேன் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். நக்மாவின் இந்த ட்வீட் பல்வேறு சர்ச்சைகளை ஏற்படுத்தியுள்ளது. அதிருப்தியில் இருந்த காங்கிரஸ் மூத்த தலைவர் கபில் சிபல் காங்கிரஸ் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்தார். மேலும் அவர் மாநிலங்களவை தேர்தலில் அகிலேஷ் யாதவின் சமாஜ்வாடி கட்சியின் மூலமாக வேட்புமனு தாக்கல் செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில்தான் இப்படியான ஒரு சர்ச்சை பதிவை வெளியிட்டுள்ளார் நடிகை நக்மா. அதேபோல தமிழ்நாட்டிலும் காங்கிரஸ் கட்சி சார்பில் முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரத்தின் பெயர் அறிவிக்கப்பட்டுள்ளது. அவர் இன்று தனது வேட்புமனுவை தாக்கல் செய்ய உள்ளார். தனக்கு வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என காங்கிரஸ் தலைவர் கே. எஸ். அழகிரி காங்கிரஸ் தலைமையிடம் கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் தனக்கு அப்பொறுப்பு வழங்கப்படாதது அவருக்கும் அவரை சார்ந்தவர்களுக்கும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. ஒரு பர்ச்சேசிற்கும் நிச்சய பரிசு. ஃபேண்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன் பள்ளிக்கரணை மற்றும் ரங்கநாதன் தெரு டி நகர்.